ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுமதி. கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு வாரமும் ஸ்டாக்ஸ்னுடைய வீக்லி லெவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வாரத்துக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டாக்ஸ்னுடைய ரிவ்யூ எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குங்கிற ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங்க்கு நேரோ சிபிஆரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம், வாங்க. பாருங்கள், லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏசிசி. ஸோ ஏசிசியில் பாருங்கள் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த எல்லோ கலர் சிபிஆர் வந்து வீக்லி சிபிஆர், சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஓப்பன் லைன் இங்கே இருக்குது, பாருங்கள், சரிங்களா? இந்த இடத்துலையே தான், இந்த சிபிஆர்க்குள்ளேயே தான் வந்து நம்மளுடைய அதுக்கும் கீழே கொஞ்சம் கீழே இந்த எல்லோ லைன் தான் வந்து நம்மளுடைய ஓப்பன் லைன், சரிங்களா? ஸோ இந்த ஓப்பனுக்கும் கீழே, சிபிஆர்க்கும் கீழே ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலே வந்து நம்ம செல் பிலோக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. செகண்ட் ஒரு தேர்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா செல் பிலோக்கு கீழே இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, செல் பிலோக்கு கீழே இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம செல்லிங்க்கு வந்து எடுத்துக்கலாம், பொசிஷன் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்திங்கன்னா பாருங்கள் அங்கேருந்து அன்னைக்கு அந்த மண்டே அன்னைக்கு நல்லாவே ஒரு செல்லிங் வந்து வந்தது. ஸோ மார்க்கெட் நல்லா செல்லானங்காட்டி இந்த ஸ்டாக்ஸும் வந்து நல்லா செல்லாகி உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து அன்னைக்கே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகி ஜிக்ஸாக்காக தான் இருந்தது, சரிங்களா? ஸோ அந்த ஒரு நாள்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் நகர்த்தி கொண்டு போயிருந்தீங்கன்னா செம ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு ஸ்டாக்லேயே வந்து நம்ம பண்ணியிருக்க முடியும். அடுத்து பாருங்கள் அதானி போர்ட். ஸோ அதானி போர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிபிஆர் வந்து இங்கே இருக்குது, 31st ஆகஸ்ட் அன்னைக்கு நம்ம சிபிஆர் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எல்லோ லைன் வந்து ஓப்பன் லைன், இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் லைனுக்கும் மேலே பை அபவ் லைன் இந்த க்ரீன் லைனுக்கும் மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம பை எடுத்தோம்னா அது ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட்டே வந்து ரீச் ஆயிடுச்சு. அங்கேயே நீங்கள் எடுத்தீங்கனாலும் அடுத்த ரெண்டு கேண்டிலில் பாருங்கள் அடுத்த டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒரு டார்கெட் ரீச் ஆகிட்டு திரும்ப அடுத்த, அதாவது நீங்கள் ஒரு டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் செல்லிங் பண்ணுறீங்கன்னா கீழே அதுக்கும் கீழே இருக்க டார்கெட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் நம்ம எடுப்போம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் எடுத்திருந்தீங்கன்னா எகெயின் சிபிஆர் வரைக்குமே நம்மளுக்கு டார்கெட் வந்து கிடச்சிருச்சு. அடுத்த நாளும் எகெயின் ஓப்பன் வரைக்கும் போய் பட்டுட்டு அங்கேருந்து திரும்பவும் செல் ஆகிருக்கு, சரிங்களா? கீழே வந்து செல் டார்கெட் வந்து கொடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்சலில் பை வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஒரு ட்ரேட்லேயே வந்து உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்க முடியும். அன்றைக்கி ஒரு நாள்லேயே இன்ட்ராடேயில் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவும் செகண்ட் டேவும் செல்லிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இதில் கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் பஜாஜ் ஆட்டோ. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிபிஆர், அதாவது பாருங்கள் சிபிஆர் வந்து இங்கேயே தான் இருக்குது, இந்த லைன்ஸ்குள்ளேயே வந்து சிபிஆர் வந்திருக்கு. ஸோ ஓப்பனுக்கு கீழே நம்மளுடைய செல் லைனுக்கும் கீழே தான் வந்து செகண்ட் கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கேயே வந்து நம்ம செல்லிங் எடுத்தோம்னா அன்றைக்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டார்கெட் பக்கம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாளும் பாருங்கள் எகெயின் மேலே போனாலும் மறுபடியும் ஃபர்தராக நல்லாவே வந்து அந்த ஸ்டாக்ஸ் கீழே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு சிபிஆர் பாருங்கள் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது கேப் அப்பில். அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே 28ஆம் தேதி முடிஞ்ச ட்ரேடிங்லேருந்து கேப் அப்பில் இங்கே மேலே ஓப்பன் ஆகி அங்கேருந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கீழே செல்லிங் வந்துருச்சு, சரிங்களா? அடுத்து பாருங்கள் டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து ஜிக்ஸாக்காக தான் இருந்தது. பாருங்கள் சிபிஆர் இங்கே இருக்குது, நம்மளுடைய பை லைனுக்கும் மேலே சிபிஆருக்கும் மேலே இந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் ஈஸியாக கிடச்சிருச்சு. கிடச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து செல் ஆகி சிபிஆர் வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு ஜிக்ஸாக்காக தான் இருந்தது. அடுத்த நாள் செகண்ட் டேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக இப்படியே தான் இருந்தது. இந்த மூணு நாளுமே ஃபஸ்ட்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்காக தான் இருந்தது. அடுத்தது நாலாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து நல்லா படிப்படியாக மேலே போய் ஒரு நல்ல டார்கெட் வந்து கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ இந்த நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன இந்த அஞ்சு ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் சைடில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது போக வேறு ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் நாங்கள் ட்ரேட் பண்ணோம், அதுவுமே இந்த வாரம் எல்லாமே நல்லாவே வந்து பர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆச்சுங்கிற ரிவ்யூ பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் வீக் ட்ரேடிங்க்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணுங்கிற லிஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்காக
இல்லை நீங்கள் வீக்லிக்கு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸே, இப்போ நான் கொடுக்குற ஸ்டாக்ஸே வந்து நீங்கள் இன்ட்ராடேவும் பண்ணிக்கலாம், வீக்லிலையும் போட்டு வீக்லிக்கும் பொசிஷன் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீக்குக்கு இதை வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சிபிஆரும் கேனும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் டெமோ கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் ஃப்ரீயாக டெமோ வந்து கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வந்திருக்க கிளைண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். கேன் தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.